வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இந்தியன் வங்கி சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இது பற்றின ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள் நண்பர்களே. கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் இது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம காயின்ஸ் வழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் புதிதாக துவங்கப்பட்ட மும்பை சமையல் சேனலுடைய லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் மூலமாக தமிழ் பாரம்பரிய உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை தற்போதைய ட்ரெண்டிங் ஏற்றவாறு அனைவரும் விரும்பும் வகையில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. நண்பர்களே, நமது சேனல் மூலமாக பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடனே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இந்தியன் வங்கி ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். வங்கிகளில் தவணை கட்ட வேண்டும் என்று வரும் எந்த ஒரு மோசடி கால்களுக்கும் பயப்படாதீர்கள். ஓடிபி கேட்டாலும் கூறாதீர்கள், அது உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடும் வாய்ப்பாக அமைந்துவிடும் என்கிறார்கள் வங்கி அதிகாரிகள். எனவே வாடிக்கையாளர்கள் கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி உள்பட பெரும்பாலான வங்கிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் வங்கியில் லோன் பெற்றவர்கள் இந்தியன் நெட் பேங்கிங் மூலமாக பணத்தை செலுத்த வேண்டும், அல்லது கணக்கில் போதிய தொகையை வைத்திருத்தல் நல்லது. இதை தவிர வேறு எந்த ஒரு முறையிலும் இஎம்ஐ செலுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பாக எச்சரிக்கையை இந்தியன் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதில் இந்த வைரஸ் தொற்று நிவாரணமாக தவணை தள்ளி வைப்பு தொடர்பாக இந்தியன் வங்கி தனது வாடிக்கையாளர்களிடம் ஓடிபி எண் கேட்பதே இல்லை, எனவே மோசடிக்காரர்களிடமிருந்து உஷாராக இருங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்தியன் வங்கி. அதாவது, உங்கள் வங்கியின் தவணை தொகையை தள்ளி வைப்புக்காக என கூறி உங்கள் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பி அதில் வரும் ஓடிபி எண்ணை உங்களிடம் கேட்டால் உஷாராகிவிடுங்கள். அவர்கள் மோசடிக்காரர்களாக இருக்க நிறைய வாய்ப்புள்ளது. உங்கள் வங்கியிலோ அல்லது சைபர் கிரைமிலோ புகார் கொடுத்து மோசடிக்காரர்கள் மீது நடவடிக்கைக்கும் உட்படுத்தலாம். இதுபோன்ற ஊரடங்கு காலத்தில் பண தட்டுப்பாடு உள்ள இது போன்ற நேரங்களில் பல மோசடிகள் நம்மை சுற்றி நடக்க காத்து கொண்டிருக்கும். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தான் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த வங்கிகள் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையும் நீங்கள் பணம் போடுவது எடுப்பது எல்லா விஷயத்திலையும் நீங்கள் மிக கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்னும் தொடர்ந்து நம்ம இது போன்ற பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடனே பார்க்க இருக்கும். எல்லா வீடுகளையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம காயின்ஸ் வழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் புதிதாக துவங்கப்பட்ட பணவர சேனலோட லிங்க் இருக்கு, மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் மூலமாக பண வரவை அதிகப்படுத்துவதுக்குண்டான வழிமுறைகளையும் வழிபாடுகளையும் உடனுக்குடனே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.